இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படம் முடித்த கையோடு சூப்பர் ஸ்டாரோட தலைவர் 171 பட வேலைகளை ஆரம்பிச்சிருக்கார். லோகேஷ் கனகராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய படத்தில் ஹீரோ யார் என்பதை விட வில்லன் யார் என்ற ஆர்வம் தான் ரசிகர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்துக்கு 5 பேருக்கு வலை விரிக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறாங்க. அது என்னென்னதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாரன்ஸ் நடிகர் ராகவா லாரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிரமான ரசிகர். சமீபத்தில் அவருடைய மிகப்பெரிய வெற்றி படமான சந்திரமுகி படத்துடைய 2 பாகத்தில் கூட நடிச்சிருந்தார். ஏற்கனவே லோகேஷ் இயக்கத்தில் வெளியான விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதியோட கேரக்டரை பண்ண வேண்டியது இவர் தான். ஏதோ ஒரு காரணத்தால் அவர் நடிக்கலை. இந்த படத்துக்கு லோகேஷ் ராகவா லாரன்ஸை நடிக்க வைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. எதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா. சமீபத்தில் நிறைய நடிகர்கள் தங்களுடைய படங்களில் எஸ்ஜே சூர்யாவை நடிக்க வைக்க ஆசைப்படுறாங்க. அதிலும் ஜிகிர்தண்டா XX படத்தை பார்த்துவிட்டு ரஜினிகாந்த் அவரையே ரொம்ப அதிகமாக பாராட்டியதோடு இன்றைய சினிமாவுடைய நடிகவேல் என்றும் சொல்லியிருக்கார். ரஜினியும் எஸ்ஜே சூர்யாவும் நடிக்க ஆசைப்பட்டு அவருடைய படத்தில் புக் செய்ய ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அடுத்தது ஃபகத் ஃபாசில். சமீபத்தில் வெளியான மாமன்னன் படத்தில் ரத்னவேல் எனும் கேரக்டரில் மிரட்டி இருந்தார் ஃபகத் ஃபாசில். மேலும் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படத்திலும் அமர் எனும் கேரக்டரில் இவர் நடித்து மக்களிடையே அதிக கவனத்தை ஈர்த்ததனால இவர் வந்து லோகேஷ் தன்னுடைய அடுத்த படமான தலைவர் 171 படத்திலையும் ஃபகத் ஃபாசிலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஏற்கனவே தலைவர் 170 இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அது வில்லன் ரோல்ன்ற மாதிரி தெரியல, ஒரு சாதாரணமான ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இதனால் இவரும் இந்த படத்தில் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்த நடிகர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி. நடிகர் விஜய் சேதுபதி சமீபத்தில் ஹீரோவாக நடிக்கும் படங்களை விட வில்லனாக நடிக்கும் படங்கள் பெரிய ஹிட் அடிச்சுட்டு வருது. ஏற்கனவே அவர் லோகேஷ் இயக்கத்தில் மாஸ்டர் மற்றும் விக்ரம் படத்தில் மிரட்டி இருந்தார். அதைத் தொடர்ந்து தலைவர் 171 படத்திலையும் நடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து அருண் விஜய். பல வருடங்களாக சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போராடி கொண்டிருந்த அருண் விஜய் என்னை எறிந்தால் படத்துக்கு பிறகு அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வித்தியாசமான கதைக்களத்தில் நடிச்சுட்டு வரார். லோகேஷ் கனகராஜ் அருண் விஜயோடு இணைந்து பணியாற்றி இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியானது. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு தகவலுமே வெளியாகலை. அப்படி இருக்க தலைவர் 171 படத்தில் கண்டிப்பாக அருண் விஜய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. மேலும் அருண் விஜய் மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் ஒருத்தர், ஸ்டைலிஷான ஆக்டர், மேலும் வில்லனில் வந்து பக்கமாக பின்னி பெடல் எடுப்பார். அவர் நடித்தா நல்லாயிருக்கும்ன்றது ரசிகளோட விருப்பமாக இருக்குது, லோகேஷோட விருப்பமாக இருக்குது. என்னன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எந்த வில்லனை போட்டால் நல்லாயிருக்கும்ன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.